என்னாகும், இதுதான் பாயிண்ட்டு. மூணாமது விதியோட தொடர்பு வருது அப்படிங்கும்போது என்ன ஆகுது, இப்போ நாலு தண்ணி மூணு வந்து ஃபில்டர் பண்ணுற இடம், இங்கேருந்து பிரியுது இல்லையா, ஃபில்டர் பண்ணுறது அரோ ஆர்டர் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த நாலு மூணு காம்பினேஷன் வர்றவங்க தொழிலுக்கு அது ஏழாம் பாவம். அதாவது இப்போ நாலு கடகத்தை நாலு, இது நாலாம் பாவம். இந்த வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்கிறது உங்கள் லக்னத்துக்கு நாலாம் பாவம் அதுதான். அப்போது இந்த பத்தாம் பாவம் ஜீவனம் தொழில்னு சொல்லக்கூடியதுக்கு நேர ஆப்போசிட் நாலு இல்லையா. அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு தொழில் ஒட்டாத போது குடும்ப நபர்களோடு சேர்ந்து தொழில் செய்வது சரி, மூணாம் அதிபதியோடு சம்மந்தப்படுது. என்ன பண்ணலாம், இது மூணாம் பாவம், இந்த மூணாம் அதிபதியோடு சேர்ந்து சம்மந்தப்படுது. மூணு நாலு காம்பினேஷன் ஆகுது. இதில் என்ன விஷயங்கிறது தான் இப்போ பார்க்குறோம். அப்போ நம்மளோட ஆசை சொத்து சுகங்கள் சேர்க்கணும், நாலு வீடு வாடகை வரணும், சொத்து சுகத்துக்கு அண்ணன் தம்பி பங்காளிகள் அடிச்சுக்கிறது ஏன் அடிச்சுக்கிறாங்க. மூணாம் இடமும் புதன் வீடு, ஆறாம் இடம் எதிரி வீடும் புதன் வீடு. அப்போ இந்த மூணு மூணு இயங்குதுன்னா ஆறும் இயங்கும். அப்போ ஏன் அப்படின்னா, நம்ம பங்காளி அப்படின்னா மூணாம் பாவம், அண்ணன் தம்பி சகோதர பாவம்னா மூணாம் பாவம், எதிரி பாவமும் அதுதான் புதன் தானே. அப்போ ஏன் தோளுக்கு மேலே வளர்ந்தோடனே பங்காளி ஆயிடுறான், சர்ரி பங்கு கேட்குறான், ஏன் இதுதான் இதுதான் வடித்து வச்சுருக்காங்க, அவங்களே வச்சுருக்காங்க, சொத்து அடிச்சுக்காதீங்க, நீ என்ன தான் நீ பூராமே வச்சுக்கன்னு சொன்னாலும் ஒருத்தன் அவங்க மட்டும் எச்சா போச்சுல்ல அப்படின்னு பாரு, எவ்வளோ கொடுத்தாலும் அவனுக்கு பத்தில் பத்தியா அப்படிங்கிறது கூட சொல்லுமா இல்லையா, என்ன இருந்தாலும் எதிரி தானே, அது மாறாது இல்லையா. இன்னும் அடிச்சு பிடுங்குறதெல்லாம் இருக்குது, அது வேறு சோத்தில் விஷம் வைக்கிறதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் இதை சொல்கிறது அந்த காலவசத்தத்துவத்தில் வச்சுருக்கான், வச்சதுனால தான் நமக்கு அப்படி தோணுது. நம்ம செய்யலை, நான் எந்த தப்புமே நம்ம செய்யறது இல்லை, நம்மை அப்படி உருவாக்கப்பட்டு இருக்கிறது அதை உணரணுமா இல்லையா, உணரலை. அப்போது நாலாம் அதிபதி மூணாம் அதிபதியோட தொடர்பு வரும்பொழுது நீ எத்தனை சொத்து இருந்தாலும் எத்தனை சொந்தம் இருந்தாலும் அது மாறும். நாலு மூணுக்கு போகுதா, மூணு நாலுக்கு வருதாங்கிறத தான் புரிஞ்சுக்கணும். அப்போ நீ ஒரு வீடு கட்டுற, மிதுனம் வந்து நாலாம், இப்போ எனக்கு மீன் அளக்கணும், நாலாம் இடம் வீடு, அதுவே மூணாம் பாவம், நாலாம் பாவமே மூணாம் பாவம். இல்லை இந்த நாலு மூணுக்கு சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகிறாங்க, இல்லை சந்திரன் போய் அங்கே இருக்குது இப்படி வச்சுக்கோங்க. அப்போ என்னென்னா, நாம் கட்டிய வீட்டை யாராவது ஒருத்தருக்கு, நம்ம ஒரு வீடு கட்டுறோம், கஷ்டப்பட்டு கடனை வாங்கி கட்டுறோம், மூணு சம்மந்தப்பட்டுச்சுன்னா ஒன் இயருக்கு வேற எவனையாவது வாடகைக்கு வைங்க, வாடகைக்கு வச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷம் கழித்து அவங்கள காலி பண்ண சொல்லிட்டு, அல்லது இருந்துட்டு போகிறாங்க ஒரு ரெண்டு வருஷம் ஒத்திக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள காலி பண்ண சொல்லிட்டு அந்த வீட்டுக்குடி போகலாம், அது நமக்கு நிலையாக இருக்கும். நாலு சந்திரன் நீர்ன்னு சொன்னேன், மூணு ஃபில்டர்னு. இந்த தொழில் சரியாக தொழில் பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, மூணாம் இடம் அடுத்த வண்டி, நாலாம் இடம் நீர் சர்வீஸு. அப்போது இந்த நாலு மூணையும் கனெக்ட் பண்ணும்போது வண்டி வாகனங்கள் சர்வீஸ் ஸ்டேஷன் அதிகமாக வச்சுருக்கிறவங்க நாலு மூணு காம்பினேஷனில் வரும். வண்டி வாகனங்கள் பூரா சர்வீஸ் பண்ணுறாங்க, இன்றைக்கி ஆயுத பூஜைக்கு எல்லாம் வண்டிகள் இருப்பாங்கல்ல, இந்த சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சுருக்கிறவங்க பூரா பாருங்கள் நாலு மூணு கனெக்ட் ஆகும். நான் சொல்கிற பாயிண்ட்டு இமை கூட இல்லாமான்னு யாரும் சொல்ல முடியாது, சொல்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. நீங்களாம் ஜோதிடத்தில் ஜாதகத்தை கொடுத்துட்டு கேள்வி கேள்வி என்ன கேள்வி, யாரையுமே கேட்க மாட்டேன் நான் என் என் பாசையில். நான் அவங்க கேட்குற கேட்காததையும் சொல்கிறது தான் ஒரு ஜோதிடரோட திறமை இல்லையா. ஏன்னா அவன் கட்டம் நம்ம கையில் இருக்குது, உன்னை கட்டம் சரியாக இருந்தான் ஒரு இம்மி கூட உங்களால் மாற்றி வேலை செய்ய முடியாது, அதிர்ஷ்டமாவது இன்னொன்றாவது அது அது வேலையை பர்ஃபெக்டாக செய்யும். என்னன்னு சொல்கிறதும் அதுக்கு தக்கவாறு அவனை நடக்க வைப்பதும் ஒரு ஜோதிடருடைய, ஒரு ஆசிரியருடைய, ஒரு பெத்தவங்களுடைய கடமை, அவ்வளோதான். ஒரு குழந்தைக்கு இதுக்கு மூணு பேத்துக்கும் பங்கு இருக்குது, ஒரு பிள்ளைய சரியாக வளர்த்துறது பேரண்ட்ஸுக்கு இருக்குது, ஒரு தலைவிதியை சரியாக சொல்கிறது ஜோதிடருக்கு இருக்குது, ஒரு 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 சொன்ன வச்சு கேட்காத குழந்தையை முறையாக சரிபடுத்துவது ஆசானுக்கு உண்டு. இந்த மூணு கடமையும் சரிவர செய்ய வேண்டால் அதை விட ஒரு பெரிய தோஷம் யாருக்கும் இல்லை. இது இதுதான் பொறுப்பு, இது இதுதான்
உண்மையான வாழ்வாதாரத்துக்கான பொறுப்பு. இந்த இடத்துல நிற்க வச்சுருக்குதுன்னா அறிவுனாலலாம் நிற்க வைக்கல, எனக்கு எல்லாம் தெரியும் நிற்க வைக்கல, எனக்கு ஒரு கடமையை கொடுத்துருக்கு, அதை எப்படி செய்யணும், அவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ இந்த நாலும் மூணும் சம்மந்தப்படும் போது நீங்கள் எவ்வளோ சொத்து இருந்தாலும் உங்கள் அம்மா, நீங்கள் எவ்வளோ ராஜ வாழ்க்கையில் உங்கள் அம்மாவை, நாலாம் பாவம் சுகஸ்தானம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி உங்களுக்கு வீடு வாச சொத்து சுகம் இருக்கும், நல்லா லக்ஸரி வீடு கட்டியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, சந்திரன் சுக்கரன்லாம் இருக்குது, நல்லா தோட்டங்காடு சந்திரன் குரு காம்பினேஷன்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தோப்பு துறவு சொத்து பத்து எக்கச்சக்கமாக இருக்கும், கடகம்லாம் சுபகிரகம் ஏறிடுச்சுன்னா, உங்கள் லக்னத்துக்கு நாலாம் பாவம் சுபகிரகம் இருந்ததுன்னா நல்லா இருக்கும், அப்பார்ட்மெண்ட்டு அது இதுன்னெலாம் இருக்கும் கிரகங்களுக்கு தக்கவாறு. ஆனால் அது மூணாம் அதிபதியோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா நம்ம அம்மா நம்ம எவ்வளவு கொடுத்து பார்த்துக்கிட்டாலும் நம்ம அண்ணன் தம்பி மேலே தான் பாசம் இருக்கும், நம்ம தம்பி மேலே நம்ம தங்கச்சி மேலே தான் பிரியம் இருக்கும், இவன் தான் நல்லா வாழ்கிறான்ல அவன் கஷ்டப்படுறான் அவனுக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு, அவன் கொடுக்கறத எதையுமே பயன்படுத்த மாட்டான், இவன் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பான், அப்போ இவன் கொண்டாட்டி என்னங்கும் அண்ணன் கொண்டாட்டி என்னங்கும் எல்லாம் செய்கிறாருங்க, காப்பாற்றிக்கிட்டால் பரவாயில்லைங்க, எல்லாமே இவர் தான் படிக்க வைக்கிறார் பண்ணுறாரு எல்லாம் பண்ணுறாரு, ஆனால் அவங்க அதை பயன்படுத்திக்கிட்டால் தானே ஆகும், பிடுங்கிறத குறியாக இருக்கிறாங்களோ உளுந்து, அதை பயன்படுத்திக்கிற பவர் அவங்களுக்கு இல்லையே, கட்டின விட்ட கேட்டாங்க விட்டுட்டு தான் வந்தோம், விட்டுட்டு நாங்கள் வெளியேறி வந்து வீடு கட்டி வந்தோம், அப்போவும் அதை ஒழுங்காக வச்சு காப்பாற்றலாம், மறுபடியும் கடனை வாங்கிட்டே இருக்காங்க இப்படி சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இந்த ஒரு தொடர்பு அவனுக்கு பிரச்சனையாகுது இல்லை, இப்போ நம்மளோட சொத்து தம்பிக்கு போகுது ரைட்டு, ஆனால் அவனுக்கு அப்படின்னு எடுக்கும்போது தம்பிக்கு அப்படின்னு எடுக்கும்போது ரெண்டாம் அதிபதி லக்னம் கொண்டு வரும்போது அவனுக்கு சொத்து வருது, நேரத்துக்கு காசு வருது, அவன் ஏன் திருந்த போகிறான், அவனுக்கு அது யோகமாக மாறுது, நமக்கு அது சாபமாக மாறுது, முதல்ல இந்த கண்டென்ட்டை புரிஞ்சுக்கும். அப்போ தாய் நீங்கள் எத்தனை பாதுகாத்தீங்கனாலும் சகோதரத்து மேலே தான் பிரியம் இருக்கும், அப்போ நம்ம எத்தனை ரசித்து விடு கட்டினாலும் இன்னொருத்தன் அனுபவிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அனுபவிக்க முடியும். அப்போ ஆறாவாட்டு சொட்டு நீர் பாசனம், இது நீர், இது சொட்டு நீர் ஃபில்டர் பண்ணுற இடம், அப்போ சொட்டு நீர் பாசனம் பூரா நாலு மூணு காம்பினேஷன், நாலு மூணு காம்பினேஷன் இருக்கிறோம், தோட்டத்தில் சொட்டு நீர் போட்டிருப்பாங்க, நல்லா போர் போட்டு கிணறு கிணறு வெட்டணும்னு தோணாது, போரை போட்டு சொட்டு நீர் தான் போடுவோம், ஏன்னா மூணு நாலு காம்பினேஷன், சந்திரன் புதன் காம்பினேஷன் இதெல்லாம் வரும். அப்போது இந்த இந்த மிதுன ராசி, மிதுன ராசி இயல்பாக நாலாம் அதிபதி மூணில் கால வருஷ தத்துவப்படி மிதுன ராசி பூரா செய்யும், ஃபில்டர் பண்ணும், ஃபில்டர் பண்ணுங்க. இப்போ நான் ஒரு கிளாஸ் எடுக்க போகிறேன், செமினார் எடுக்க போகிறேன், செமினார் எடுக்கிறதெல்லாம் மிதுனம், மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவங்களை சொல்கிறேன், செமினார் நாலாம் அதிபதி இயல்பாகவே மூணில் இருக்கும்ல, சந்திரன் நாலாம் அதிபதி சந்திரன் மூணில் இருக்கும்ல, முக்காவாசியில் ஆசிரியராக இருப்பாங்க அல்லது ஆசிரியருக்கு ஒப்பான பணியில் இருப்பாங்க, மந்திரங்கள் உச்சரிக்கிற அது என்ன ஃபில்டர் பண்ணுறது, எதை எந்த மந்திரத்தை எங்கே பிரயோகம் பண்ணால் இவனை காப்பாற்ற முடியுங்கிறதுல அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ செமினார் எடுக்கிறது முக்கியமான பாயிண்ட்ஸ், செமினாருங்கிறது என்னங்க, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி எந்த பாயிண்ட்டை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்கு செமினாருக்கு ஒரு ஆசிரியரை சூஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா, ஞாயிற்றுக்கிழமைகளில் வருவாங்க, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தெரியும், அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் போடுவாங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு, அப்போ அந்த செமினாருக்கு ஒரு குழந்தைய சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த ஃபில்டர் பண்ணி கற்பிக்கக்கூடிய அமைப்புனா அது மிதுனத்துக்கு தான் உண்டு, ஃபில்டர் பண்ணுவாங்க. மிதுன ராசி ஷார்ப் மைண்டுங்க, மெமரி, ஆனால் அதை தப்பாக யூஸ் பண்ணாங்களும் யூஸ் பண்ணலாம், மூளையை தப்பாக யூஸ் பண்ணுறவனும் இருக்கான், அதுக்கு அதுக்கு அவங்களே அந்த கிரகமே பார்த்துக்கும், அது தேவையில்லை, நம்ம பர்ஃபெக்டாக கொண்டு போவோம் அதானே, நல்லா இருக்கணுங்கிறதுனால தானே இவ்வளோ மெனக்கெட்டு இத்தனை டிப்ஸு. அப்போ நாலாம் இடம் பொதுவாகவே சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆயில்ய நட்சத்திரம் இருக்குது, சர்ப்ப நட்சத்திரம்னு வச்சுருக்கான், சர்ப்பம்னா என்னங்க, ராகு, கேஸு, பிரச்சனை, வம்பு வழக்கு, சாபங்கள், வரங்கள், அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் கையில் வச்சுருக்கிறது என்னங்க, ராகு தானே கையில் வச்சுருக்கு. அப்போ ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சர்ப்ப நட்சத்திரம்னு ஒரு பேர், ஆனால் உடல் கட்டமைப்பில் பித்தப்பைன்னு பேர், டென்ஷன் ஆச்சுன்னா என்னங்க பைத்தியம் பிடிக்குது அப்படின்னு என்னங்க, இந்த சொத்தை நான் காப்பாற்றினா காப்பாற்ற மாட்டேனா, ஒரு வீடு கடை வாங்கி கட்டினேன் அதை காப்பாற்றுனா காப்பாற்ற மாட்டேனா, படிக்கிறேன் புரிய மாட்டேங்குது, மண்டை போட்டு பிச்சுக்கிறான், மண்டை போட்டு பிச்சுக்கிறது என்னங்க டென்ஷன், அந்த பித்த நீர் சுரப்பி தான் கிறுக்கு பிடிக்கிறது, அதைத்தான் ஆயுளத்தில் வச்சுருக்கான், அதனால சர்ப நட்சத்திரம்னு பேர் வச்சுருக்கான். ஆனால் ஆயுள் நட்சத்திரம் ஆகாது, ஆகாது ஆயுள் நட்சத்திரம்லாம் ஆகாதெல்லாம் இல்லை, ஆயுள நட்சத்திரத்தை மாதிரி ஒரு அற்புதமான மெமரி பவரும் மைண்டுடான விஷயங்களையும்
இருக்கக்கூடிய கெட்டதுகளை விளக்கி நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய பக்குவங்களும் ஆயுதத்துக்கு தான் உண்டு, வேற எதுக்குமே இல்லை. ஏமாற்ற முடியாது ஆயுதத்தை. நீ பேசுகிற தோரணையிலேயே நீ யாருங்கிறத கண்டுபிடிச்சிடும். மருமக அவ்வளோ சார்ஃப் மைண்டு, மாமியார் போய் அப்படி அப்படி நடித்தா வேலையாகும் ஆயுதத்துக்கிட்ட. ஆயுள்யம் தப்பு இல்லை, மாமியார் நடிக்கிறதுனால தான் ஆயுள்யம் தப்பாக பேசப்படுது. இவ்வளவுதான், இதெல்லாம் தவறான முறைகள். அப்போது இங்கே ஆறாம் அதிபதி புதன் நாலாம் இடத்துல அந்த நட்சத்திரத்தை ஆயுள்யத்தை கொடுத்துருக்கான். ஏன் கொடுத்துருக்கான்? நீ ஒரு சொத்து ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வாங்கினா மூணாம் பாவை சப்போர்ட் பண்ணணும். யாராவது உனக்கு ஆல்ரெடி சொத்து இருக்கணும், இல்லைனா யாராவது அதை கொடுக்கணும். அந்த டாக்குமெண்ட்ஸ் பத்திரப்பதிவுகள் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாமே இந்த ஆறாம் பாவம் கொடுக்குற ஆறாம் அதிபதி நட்சத்திரம் அங்கே இருக்குது. நாலாம் அதிபதி நட்சத்திரம் ஆறில் இருக்குது. கடன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி சொத்து வாங்கிறது தப்பு இல்லை. கடனை எந்த அளவுக்கு வாங்கணும்னு தெரிஞ்சு வாங்கிறது தான் புத்திசாலித்தனம். ஒரு சொத்து, ஒரு வண்டி அப்படின்னா கவர்மெண்ட்டே இப்போ என்ன சொல்ல தெரியுமா, லோன் போட்டு வாங்கு. வீடு கட்டினேன், ஏன் லோன் போடல, உனக்கு ஏது காசு? வண்டி வாங்குகிறோம், லோன் போட்டு தான் வாங்குற மாதிரி இருக்குது. பேங்க்கில் லோன் தரான், ஏன் எல்லாம் நம்ம என்ன சொல்ல முன்னா இன்னொரு என்ன சொல்லியிருக்காங்க, கடை வாங்கி சொத்து வாங்காதரா, நீ சீக்கிரத்தில் காணாமல் போயிடுவேன், சொத்தும் காணாமல் போயிருந்தான் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி கவர்மெண்ட் என்ன சொல்லுது, நீ கடை வாங்காமல் சொத்து வாங்கினா கவர்மெண்ட்டு வரும் இன்கம் டேக்ஸுக்கு, எப்படி உனக்கு காசு வந்ததுன்னு கணக்கு கேட்கும். நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்க, நம்ம இன்னைக்கு வாழ்கிற அரசர்கள் நமக்கு என்ன சொல்கிறாங்க, அப்போ எவ்வளோ டிசைன் மாறி இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இப்போ ஏன் அவங்கள ஏமாற்றணும், அல்லது அவங்ககிட்ட பொய் சொல்லணும், இல்லைனா அவங்க நம்மளை ஏமாற்றணும், நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம், இல்லை அவன் நடிச்சிட்ருக்கான், இவ்வளோதான். இப்போ நம்ம எங்கே தப்பாக வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போது ஆறாம் அதிபதி இங்கே வந்திருக்கிறதுக்கும் இங்கேருந்து வந்திருக்கோம், கடன்பட்டு சொத்து வாங்கும்போது அல்லது உறவுகளோடு சொத்து வாங்கும்போது மற்றவர்களுடைய தலையீடு, மற்றவர்களுடைய டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டு எதிரிகளால் இருக்கக்கூடிய தன்மைகள் அந்த இடத்தில் அந்த சொத்தில் இருக்கிறதா என்பதை இந்த நாலாம் பாவமும் மூணாம் பாவமும் அற்புதமாக ஒரு மனுஷனுக்கு தேவையான சொகத்தை ஆசையை நிறைவேற்றக்கூடிய அனுபவிக்கக்கூடிய தன்மையை மூணாம் பாவமும் நாலாம் பாவமும் சூப்பராக கையில் வச்சுருக்கு. இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு, இது இருக்கிறது நல்லது. ஆனால் இதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இது இருக்கிற பிள்ளைகளை வீட்டுக்குள்ளே வச்சுருந்தா ஊடு தாங்காது. அவங்களெல்லாம் வெளியில் அந்த அந்த புத்தியை, அந்த அறிவை, அந்த ஃபில்டர் பண்ணி யோசிக்கிற குழந்தைகளை வெளி உலகங்களுக்கு நம்ம வைக்கும்போது அது அதற்கு தேவையான பேரும் புகழையும் அது சம்பாதிக்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம். இந்த பதிவை இதோட நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்து ஒரே